தமிழகத்தில் 6ஆம் தேதி 44 இடங்களில் RSS அமைப்பு அணிவகுப்பு நடத்த காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், நாகர்கோவில், அருமனை, பல்லடம் ஆகிய இடங்களில் RSS அணிவகுப்புக்கு அனுமதி இல்லை என்று தமது உத்தரவில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை உட்பட 11 தென் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரி செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் 6ஆம் தேதி செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 4 நாட்களில் மழைநீர் தேக்கம் மரம் விழுந்தது தொடர்பாக மொத்தம் 1464 புகார்கள் பொதுமக்களிடம் பெறப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கீழே விழுந்த மரங்கள் உடனடியாக அகற்றப்பட்டதுடன் மழைநீர் தேங்கிய பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சொத்து வரி மின் கட்டணம் உயர்வை தொடர்ந்து தற்போது பால் விலை உயர்த்தப்பட்டு உள்ளதால் இதுதான் திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஆவின் பால் விலையை உடனடியாக திரும்ப பெற முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் MBBS படிப்புக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 3 லட்சம் முதல் 8 லட்சம் வரை கூடுதலாக செலுத்த வேண்டும் என்று மாணவர்கள் நிர்பந்திக்கப்படுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். தமிழக அரசு குழு நிர்ணயித்த கட்டணத்தை சுயநிதி மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் வசூலிக்கின்றனவா என்பதை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக நிர்வாகியான சைதை சாதிக் தம்மை ஆபாசமாக பேசியதாக கூறி பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் நடிகை குஷ்பு டெல்லியில் உள்ள தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். சைதை சாதிக் பேச்சு தொடர்பான வீடியோ ஆதாரத்தையும் தமது புகார் மனுவுடன் அவர் இணைத்துள்ளார். மேலும் அமைச்சர் மனோ தங்கராஜ் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குஷ்பு குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் காற்று மாசு அதிகரிப்பால் தொடக்க பள்ளிகளுக்கு நாளை முதல் விடுமுறை விடப்படுவதாக கெஜ்ரிவால் அரசு அறிவித்துள்ளது. காற்றின் தரம் மேம்படும் வரை தொடக்க பள்ளிகளுக்கு விடுமுறை தொடரும் எனவும் முதல்வர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இறைவன் அருளால் தமக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைத்து உள்ளதாகவும் மீண்டும் வலிமையுடன் போராடுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். குஜராத் மாநில சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சியின் முதல்வர் வேட்பாளராக இஸ்தன் காட்வி அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்த அவர் அக்கட்சி சார்பில் நடத்தப்பட்ட சர்வேயின் அடிப்படையில் முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் அயர்லாந்தை நியூசிலாந்து 35 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்த வெற்றி மூலம் நியூசிலாந்து அணி அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி ஆடவர் பிரிவு இறுதி சுற்றில் சௌரவ் கோஷல் தலைமையிலான இந்திய அணி 2-0 என குவைத் அணியை வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் முதல் முறையாக இந்திய அணி தங்கம் வென்றது. இந்திய மகளிர் அணி அரையிறுதியில் மலேசியாவிடம் தோல்வி அடைந்ததால் வெண்கலப் பதக்கம் கிடைத்தது.